அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு தமிழ் ட்ரெண்டிங் சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆளுங்க செஞ்ச சில அதிபுத்திசாலித்தனமான விஷயங்களை பத்தி தான் நாம் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசா வந்தீங்கன்னா மறக்காம தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க மக்களே, வெல்லன் பேசும் வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக மணல் மாஃபியானா அவங்க லாரியில் தான் மணல் கடத்துவாங்கன்னு பேர். ஆனால் அவங்களாம் ஹை பட்ஜெட் மணல் மாஃபியா, நம்ம ஆளு லோ பட்ஜெட் மணல் மாஃபியா. காரில் கூட நாங்கள் மணலை கடத்துவோம் அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்கிறாரு. இவர் தான் மினி புஷ்பா. ஏண்டா அங்கங்கே நாங்கள்லாம் பெல்ட்டு இல்லை பேண்ட்டு லூஸாக இருக்குன்னா அர்ணா கோயிலில் ரெண்டு சுத்த சுற்றி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தீங்களா, ஒரு கயிறு எடுக்கணுமா, ஒரு பாட்டில் எடுத்து அந்த பாட்டில் அறுக்கணுமா, அறுத்து இப்படி சுற்றிட்டு போகணுமா. மனசார சொல்கிறேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன், உருப்பிடவே மாட்டேன். வீட்டில் ஊட்ட வேலை நிறையா இருக்குது, ஆனால் முடி கலைஞ்சிக்கிட்டே இருக்கேன், என்னதான் எத்தனை ஹேர்மெட் போட்டாலும் பத்த மாட்டேங்குதுன்ட்டு இந்த அம்மா ரொம்ப கிரிஞ்சித்தனமாக யோசிச்சு ஒரு கொண்டையை போட்டு அந்த கொண்டைக்கு ஒரு பூட்டை போட்டு வச்சுருக்காங்க. இந்த அம்மாவோட லாஜிக் எப்படின்னா, அவ்வளோ பெரிய கேட்டுக்கே இந்த பூட்டை தான் போடுறோம், நம்ம கொண்டைக்கு போட்டால் கொண்டை கலையாதுல அப்படின்ட்டு இவங்களோட லாஜிக்கு. ஆனால் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பாவம் அவரோட ஃபோனு கேட்டு கலந்தாட்டு விழுந்துருச்சு. அதனால் நம்ம அண்ணன் ஒரு குச்சை விட்டு இருக்க ட்ரை பண்ணோன்னே, அடே இருங்க சார் 2 மினிட்னு நம்மளால வெறி கொண்டு அந்த கேட்டேரி குதிச்சு ஃபோன் எடுத்துகிட்டு வரும் பார்த்தா திரும்ப குச்சை எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுக்குறாரு. ஏண்டா உன் அறிவாளித்தனத்துக்கு உன்னையெல்லாம் ஏன்டா இந்த கொரோனா தூக்கலை. சைலன்சரில் துருப்பிடிக்குது, சைலன்சரில் துருப்பிடிக்குதுன்ட்டு துருப்பிடிக்காத சைலன்சராக வாங்கி போடுறேன்ட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கான். ஏண்டா இரும்பில் துருப்பிடிக்காத சைலன்சராக வாங்கி போடுறான்னா ஒரு கட்டையை கொண்டாந்து மாட்டி வச்சிருக்கு, ஹீட்டில் அந்த கட்டை எரிய ஆரம்பிச்சிட்டா நீ என்னடா பண்ணுவ. ஏற்கனவே இப்போ அடிக்கிற வேலுக்கே நிறையா வண்டி பற்றிட்டு எரியுதுன்னு நியூஸில் பார்க்குறோம். அநேகமா ஓ வண்டியும் கூடிய சீக்கிரம் நாங்கள் பால்ராஜின் பாலிமர் செய்திகளில் பார்ப்போண்டா. நம்ம எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ தண்ணி குடிக்கிற கிளாஸுக்கு தான் செயின் போட்டு வச்சுருப்பாங்க, அதை எவனா தூக்கிட்டு போயிடுவான்ட்டு. ஆனால் இங்கே நம்மளால இருக்கிற ஊரில் குழாவையே தூக்கிட்டு போயிடுறாங்க போல், அதனால நம்மளால இப்போ தூக்குங்கடா பாப்புங்கிற மாதிரி அந்த குழாக்கே ஒரு பூட்டு போட்டு வச்சுருக்காரு. குழாக்கே இந்த நிலமனா. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் அக்மார்க் பேக் பெஞ்சர். பேக் பெஞ்சர்கிட்ட பென்சில் பேனாக தான் இருக்காது, ஸ்கேலும் இருக்காது தான். ஆனால் இவர் நம்ம கோடு போட்டே ஆகணுமேன்ட்டு அவங்க அம்மா தோசை சுட்டுக்கிட்டு இருந்தப்போ தோசை கரண்டியை பிடுங்கிட்டு வந்து கோடு போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அங்கங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக எம்எஸ்சி எம்பிஏ எம்டெக்னு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்மளால அதெல்லாம் கிடையாது, நான் ஸ்ட்ரெயிட்டாக ஹையர் ஸ்டடீஸ் போகிறேன்ட்டு நேரா வீட்டுல இருக்க ஸ்லாபு மேல ஏறி உக்காந்துருக்காரு. ஓவரா கண்ண கட்டுது. நீ எங்க நாட்டு சிசிடிவி கேமராவே மிஞ்சிட்டியடா. ஆனா ஒண்ணு தம்பி, உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஒரு தொலைநோக்கு பார்வை உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கல்யாண கோஷ்டி. கல்யாண கோஷ்டியில் கும்பலெலாம் சேர்ந்து ஒரு காரில் ஏறிடுச்சு. பெரியவருக்கு அந்த காரில் இடம் இல்லை, பெரியவரை பின்னாடி வான்னு சொல்கிறதுக்கும் மனசு இல்லைன்ட்டு அந்த பெரியவரை இப்படி உட்கார வச்சுட்டு அழிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க தான் சின்ன பசங்க சொல்கிறாங்கன்னா இவரும் வயசுக்கேற்ற வசதியே இல்லாமல் ட்ரெயினில் திருட்டுத்தனமாக போகிற மாதிரியே போயிட்டுருக்காரு. ஏண்டா பிஎம்டபிள்யூ X5 வாங்குற அளவுக்கு காசு இருக்கிற உனக்கு பின்னாடி உடஞ்ச வைப்பரை மாற்ற காசு இல்லையாடா. சரி இது உடஞ்சா விட்டு தொலைய வேண்டியதானே, விடுவனான்ட்டு வீடு பொறுக்கிற தொடக்கத்தை கொண்டாந்து இங்கே மாட்டி வச்சிருக்கியாடா. இதை பிஎம்டபிள்யூ ஓனர் பார்த்தானா ஒரு ஸ்பூன் தண்ணியில் விழுந்து செத்துற மாட்டான். ஏண்டா பில்லருக்கு டேப்பு சுத்தின காலம் போய், செவுத்துக்கு பேண்டேட் ஒட்டின காலம் போய், இப்போ ரோட்டுக்கு சிலட்டை போடுற வரைக்கும் வந்துட்டீங்களடா. உங்க குசும்புக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கடா. கிளாஸ பங்க் அடிக்காதீங்க, கிளாஸ பங்க் அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டா தானே எல்லா கிளாஸையும் பங்க் அடிச்சு பீச்சு பார்க்கு தியேட்டர்னு சுத்தினா. இல்லை இவ இப்படிதான் வந்து நிற்கும்.
ஆனா ஒண்ணு, இந்த வேலைக்கிட்ட சம்பளத்தை மட்டும் எதிர்பார்த்துறாத. இந்த அம்மா இதை தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல, ஸ்கூட்டர்ல உக்காந்து போக சொன்னா பின்னாடி இருக்கிற மறுகாடு நம்பர் பிளேட் வரைக்கும் நல்லா மறைச்சிட்டாங்க. ஆனா ஒண்ணுமா, நீ இருக்கிற வரைக்கும் உன் புருஷனுக்கு ஃபைனு அப்படிங்கிற ஒண்ணு உழவே போறது இல்லம்மா. நம்ம பையனுக்கு சின்ன வயசுல இருந்து பைக்கு மேல வெறி. உங்க ஊட்டி எங்க ஊட்டி வெறி இல்ல, ஊரப்பட்டு வெறி அந்த பைக்கு மேல இருக்கு. ஆனா பைக்கு வாங்க காசு இல்ல, அதனால நம்ம ஆளு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு அந்த சைக்கிள்ல ஒரு கேனை சொருவி ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு நான் பைக் ஓட்டுறேன் அப்படிங்கிறது இன்னும் தெரியணுங்கிறதுக்காக பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோலும் போட்டு வர்றாரு. வாஸ்து பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும்னு கண்டவன் பேச்செல்லாம் கேட்டு கக்கூசை கொண்டு போய் எங்கே கட்டி வச்சிருக்கான் பாருங்க, ஒரு ஸ்டெப்ஸ் கிட்ட கட்டி வச்சிருக்கானே. ஒருவேளை அங்கே வந்துட்டு போறவங்களுக்குலாம் இவன் இருந்துகிட்டு ஹைஃபை கொடுப்பானோ? கொடுத்தாலும் கொடுப்பான். சில பேருக்கு சில விஷயம் தன்னால அவையும். அதே மாதிரிதான் இங்க நம்மால் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட் லைட்டை நட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா கரெக்டா கடைக்கு சென்டர்ல தான் இருக்கு, மேல லைட் இருக்கு. சரி, கரண்ட் காசு மிச்சம், வெளியே லைட் வைக்க தேவையில்ல அப்படின்ட்டு ஃப்ரீயா விட்டுட்டாரு. யாருக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரீட் லைட்டே இவரோட கடைக்கு ஒரு சிக்னேச்சரா அமையலாம். அந்த இடத்துக்கு வர டோலி டோலன்ஸுக்கெல்லாம் இவர் கடையில் இருக்கிற மசாலா பொரி தான் ரொம்ப பிடிக்கும். அண்ணே, உங்களுடைய இந்த டேஸ்டி ரகசியம் என்ன அப்படின்னு அவங்க கேட்கும் போதெல்லாம் நம்மளால எல்லாம் பின்னாடி தான் இருக்குது, எல்லாம் பின்னாடி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வேளை இதை தான் சொல்லியிருக்காரோ, ஏண்டா நீ அங்கே விட்டு சொறி சொறி சொரிஞ்சி எடுத்து தீரியடா, இதை அவங்க பார்த்தாங்கன்னா நிலைமை என்ன ஆகும்? ஏண்டா உங்களால் நானும் என்னோட எடிட்டரும் ஜென்மத்துக்கும் மசாலா பூரி சாப்பிட மாட்டோம் போல இருக்கடா. இந்த போட்டோவை பார்த்தோன்னே நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்கன்னா ஏதோ கார்ட்டூனில் வர சூப்பர் ஹீரோ பைக்கு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து அவரோட கடைக்காக சரக்கு எதிரி போயிட்டுருக்காரு. ஆனால் பெட்ரோல் டீசல் விற்கிற விலைவாசிக்கு ஏன்டா மூணு நாள் தடவை ஷிஃப்ட் அடிக்கிறதுன்ட்டு எல்லா சரக்கையும் தன்னோட ரிக்ஷாலேயே கட்டிடுறாரு அவரோட உக்கார இடத்த தவிர்த்து. ஒரு ரப்பர் பேண்டை சுத்தி அதுல போனை போட்டு வித்தியாசமா ஒரு போஸ் கொடுத்து அவரோட காதலனுக்கு அனுப்புறாங்க. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? என்னவோ அந்த காதல சந்தோஷப்பட்டா சரி. நம்மால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு டிராஃபிக் உள்ள இடத்துல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் ஒரு பைக்காரை வேகமாக வந்து இவரோட சைடு மிரரை உடச்சி தள்ளிட்டு போயிடுறான். ஐயோ இது ரொம்ப டிராஃபிக்கான பிளேஸேடா, எப்படி சைடு மிரர் இல்லாமல் ஓட்டுவேன் யோசிச்சேன். நம்மாலே தன்னோட மொபைலே வச்சுட்டு சைடு மிரராக யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஏண்டா அந்த மிரர் உடஞ்சா அது ஒரு 2000 தான், 2000 மிரர் உடஞ்சதுக்கு 20,000 மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறியடா அந்த மிரரா. அந்த மிரரை உடச்ச மாதிரி இந்த ஃபோனையும் ஒன்றும் உடச்சிட்டு போயிட்டா என்னடா பண்ணுவ? இப்படிலாம் கேட்டால் பயந்துருமா? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, இது பெட்ரூமா பாத்ரூமாடா? டேய் இது உன் சிக்கனத்தின் உச்சமா இல்ல உன் புத்திசாலித்தனத்தின் மிச்சமாடா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஆனா நைட்ல பெட் கட்ல பூரா வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓ நோ, நம்ம தம்பி என்னதான் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து ஃப்ளைட்ல வர அளவுக்கு அப்கிரேட் ஆனாலும் இன்னும் டவுன் பஸ்ல போற மாதிரியே ஒரு ஃபீலிங். மக்களே, நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஹெல்மெட் போடலையே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் தூக்கி மடல மாட்டு வந்தோம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பொண்டாட்டி ஹெல்மெட் போடணும்ட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பு தூக்கி மடல மாட்டு வந்தோம் கூட பார்த்துருப்போம். ஆனா இவங்க ஒரு படி மேல போய் ஒரு மூங்கில் கூடிய தூக்கி தலையில மாட்டி போயிட்டு இருக்காங்க. ஏண்டா ஹெல்மெட்டை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோம்னா வேறதான் யோசிக்கணும்டா, இப்படி கிறுக்குத்தனமா யோசிச்சினா. ஆனா ஒண்ணுடா, நீ ஹெல்மெட் போடாம வந்திருந்தா கூட போலீஸ் உங்களை விட சான்ஸ் இருக்குடா. ஆனா இந்த மாதிரி கிறுக்குத்தனமா யோசிச்சிங்களே உங்களுக்கு ஃபைன் கன்ஃபார்ம்டா.
ஏண்டா சாத்தறதுக்கு ஒரு தாப்பாலை ரெடி பண்ணி கொடுறான்னு சொன்னா உல்ட்டாவும் ஒரு தாப்பாலை ரெடி பண்ணி கொடுத்துருக்கியாடா. இப்ப அந்த தாப்பால் இருந்தும் லாபமே இல்லாம போயிடுச்சாடா. இதுக்குதான் சொல்றது தண்ணியை போட்டு வேலை செய்யாதரா, தண்ணியை போட்டு வேலை செய்யாதரான்ட்டு. கடைசியில அந்த தாப்பால டம்மி பீஸ் ஆகிட்டேடா. ஏண்டா பாடியில சேரடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு மட்காடை வாங்கி சொல்லுடானா, மூணு ஸ்லிப்பரை வாங்கி சொரிய வச்சிருக்கான். இல்லை நீங்க இன்னொன்று கவனிச்சிங்களா, மூணு ஸ்லிப்பரும் மூணு விதமான ஸ்லிப்பர். எங்கேருந்து திருடிட்டு வந்தான் தெரியல. கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லாதா. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோவில் ஜீப்புக்கு கூலர் வச்சவரை பார்த்துருப்போம். அப்போ நம்மள்கிட்ட ஒரு டவுட் இருந்துச்சு, இவர் அந்த கூலருக்கு தண்ணி ஊற்ற வர மாட்டாரன்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் கஸ்டமர்ஸ் சூப்பராக இருக்கணும், குழு குழுன்னு என்ஜாய் பண்ணணும்ன்ட்டு ஆட்டோக்கே கூலர் வச்சிருக்காரு, அதுக்கு தண்ணியும் அவர் பிடிச்சி வச்சிருக்காரு. இவரோட ஆட்டோ எங்கே ஓடுதுன்னு சொல்லுங்கயா, வெயில் தாங்க முடியல, ஒரு சவாரியை பண்ணிட்டு வருவோம். ஓகே மக்களே, ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. மற்றும் இது போன்ற ஃபன்னி மற்றும் அமேசிங் வீடியோஸை பார்க்கறதுக்கு தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.